டீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். என்னன்னா, ஹவு டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ், தோல்விகளை எப்படி சந்திக்கிறது. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தோல்வி அப்படின்றது ஒன்று வந்த உடனே அப்படியே விழுந்து போயிடுறோம், அப்படியே முடங்கி போயிடுறோம். ஐயோ, நான் தோத்து போயிட்டேன், அவ்வளோதான், என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனைகளை படைத்தவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய தோல்விகளை சந்தித்து தான் சாதனை படைச்சிருப்பாங்க. எல்லா தோல்விகளையும் பார்த்த பிறகு தான் அவங்க ஒரு வெற்றியை கண்டிருப்பாங்க. பாருங்கள், நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, ஒரு தோல்வி வந்த உடனே அதிலே முடங்கி போகாமல் அதிலிருந்து எப்படி வெளியே வரணும், அதிலிருந்து எப்படி நம்ம பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளில் பல பேர் செய்கிற தப்பு என்னென்னா, ஒரு தப்பான பர்சன் கிட்டே போய் நம்ம அட்வைஸ் கேட்டுருவோம். அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட போய் இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம தப்பான பர்சனை சூஸ் பண்ணிடுவோம். இன்னொன்று என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க நம்மளை என்கரேஜ் பண்ணாத ஜனங்களாக இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி, நம்மளை பூஸ்ட் பண்ணி, நம்மளை வெற்றிக்கு நேராக நம்மளை தள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேனேடா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீ எதுக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப குத்தி குத்தி அதையே சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நம்ம போய் நம்மளோட அட்வைஸை கேட்கக்கூடாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட, நம்மளை யார் என்கரேஜ் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம், நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு படியாக கூட இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜமானது. நம்ம என்ன பண்ணுறோம், தோல்வியை பார்த்த உடனே உடஞ்சி போய் உட்காந்துடுறோம். தோல்வியும் வெற்றியும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். வானவில் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா, ரெயின்போ. ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்கும், 7 கலர்ஸ். ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்கும். இந்த ரெயின்போ இந்த 7 கலர்ஸில் இல்லாமல் வெறும் ஒயிட்டாகவும் இல்லை பிளாக்காகவும் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. நிறைய கலர்ஸோடு இருந்தால் தான் அது ரெயின்போ, அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப். வெறும் வெற்றியே தான் நான் பார்ப்பேன், நான் தோல்வியே பார்க்க மாட்டேன், சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பேன், நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சந்தோஷம் கவலை துக்கம் மகிழ்ச்சி இதெல்லாம் கலந்து இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதனால் தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படவே கூடாது. ஒரு தோல்வியை நம்ம பார்த்த உடனே அதுலேருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கணும். முதலாவது நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தோல்வியை ஒரு தடைக்கல்லாக தான் பார்க்கணும், அதுவும் ஒரு தற்காலிகமான தடைக்கல். அது டெம்பரரி தான், அது அவ்வளோதான், நான் தோல்வியை பார்த்துட்டேன், அவ்வளோதான், இனிமேல் என்னால் வெற்றியே காண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு தற்காலிகமான தடை. அந்த தடையிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தப்புலேருந்து, இந்த தோல்வியிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், எப்படி நான் வெற்றியை காணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணணும். இதில் நான் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், எதனால் நான் இந்த தோல்வியை பார்த்தேன் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த தோல்வி எனக்கு எதுக்காக வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம், நான் இப்படி பண்ணியிருந்துருக்கலாமா, இல்லை யார்கிட்டையாவது அட்வைஸ் கேட்டுருந்துருக்கலாமா, இல்லை இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாமா, அவங்கக்கிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்டிருக்கலாமா அப்படின்னு அதை பற்றி நீங்கள் நிறைய யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும். அது ரெண்டாவது காரியம். அதனால் தோல்வியை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. தோல்வி வந்தவுடனே அப்படியே உடஞ்சி போய் முடங்கி போய் உட்காரக்கூடாது. அந்த இடத்துலேருந்து எழுந்து உடனே நீங்கள் வெற்றிக்கான பாதையை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டேன். என்ன டீன்ஸ், கற்றுக்கிட்டீங்களா? இனிமே தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது, எல்லாத்தையும் சாதாரணமாக அடித்து தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? நீங்கள் வெற்றிக்கான பாதையை நோக்கி ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஏசப்பாவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு, அவரோட துணையோட அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் ஏசப்பாவை விட்டுடாதீங்க, நீங்கள் தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அவரோட உதவியோட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பிங்க. எல்லாமே உங்களுக்கு
வெற்றியாக தான் முடியும். சரியா, ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் கூடப்பா எங்களுடைய பிள்ளைங்க அப்பா எப்படி வெற்றியான பாதையை நோக்கி செல்லணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க ஆண்டவரே. அப்பா, அவளை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அவளுடைய கரங்களை பிடித்து கத்தாவே நீங்கள் அவங்கள வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.